மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் கட்டமைப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் டிசம்பர் 3 இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அந்த இயக்கத்தின் தலைவர் தீபக்குடன் செய்தியாளர் எழில் மேற்கொண்ட நேர்காணலை பார்க்கலாம். மெட்ரோ ரயிலில் எல்லாரும் மகிழ்ச்சியாக பயணம் பண்ணிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கிற பிரச்சனை என்ன, என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு எங்களுக்கு விளக்கு. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய சிரமங்கள் நாங்கள் என்கவுண்டர் பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த தரை பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, ரொம்ப வழுவழுப்பான ஒரு தரையை தான் அமைச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது விடயம் பார்த்திங்கன்னா கவுண்டர், மாற்றுத்திறனாளிகள் வந்து டிக்கெட் வாங்க முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்குது. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ஏன்னா பலவிதமான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. அதில் உயரம் கம்மியானவர்கள், சக்கர நாற்காலி மாத்திரமே பயன்படுத்தக்கூடியவங்க வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் நம்ம இந்த நிலையத்துக்கு வரும்பொழுது எங்களுடைய வண்டியை நிறுத்துறதுக்கு முதலமைச்சர் வந்து ரொம்ப அழகான ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொது இடமாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10% பார்க்கிங், அதாவது அவங்களோட இடம் வண்டி நிறுத்துற இடம் 10% மாற்றுத்திறனாளிகளுக்கே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அரசு உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனால் அது இங்கே பயன்படுத்தப்படலை, மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த வண்டி நிறுத்தும் இடம் இல்லை. ஆக இது வந்து ஒரு சரியான பாதையை நோக்கி பயணிக்க முற்பட்டிருக்காங்க, ஆனால் அது முழுமையாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மெட்ரோ ரயிலை பொறுத்தவரையிலும்.